வணக்கம். அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுடைய லைக்ஸும் உங்களுடைய கமெண்ட்ஸும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. இன்றும் ஒரு நல்ல ஒரு புதிய பதிவோடு தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். இதுவும் ஒரு அடுப்பங்கரை ஐட்டம் தான். இனிப்பு இனிமையானது, நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னாலே ஹோம் ப்ராடக்ட்டு ரொம்ப நமக்கு வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு தர்றதுக்கும் எல்லா வயதினருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒன்று சாக்லேட். ஹோம்மேடு சாக்லேட் தான் அது, மில்க் சாக்லேட். அது வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து எளிமையான முறையில் நல்ல வீட்டிலையே நல்ல டேஸ்ட்டாக செய்கிறது எப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு டெமோ பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா, நல்லா இருந்தால் உங்கள் கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. பிடிக்கலைனாலும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் வீட்டில் செஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுனால என் குழந்தைங்களுக்கு அது பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் வந்து அதை முயற்சி பண்ணி உங்களுக்கு அதை தரேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. உங்களுடைய லைக்ஸும் உங்களுடைய கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவும் தேவை. இன்றைக்கி மில்க் சாக்லேட்டு, ஹோம்மேடு மில்க் சாக்லேட் எப்படிங்கிறது தான் இன்றைக்கி டெமோ பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. இன்னும் நல்ல ஒரு புதிய பதிவுகளோடு உங்களை சந்திக்க வருகிறேன். இன்றைக்கு உள்ள இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸும் சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸும் எனக்கு கொடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நன்றி. வாங்க நேயர்களே, இன்றைக்கி ஒரு புதிய ஐட்டம், அதாவது ஹோம்மேடு சாக்லேட்டு, மில்க் சாக்லேட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது. அதுக்கு தேவையான பொருட்கள் மில்க் பவுடர், டைரி மில்க் பவுடர்னு தனியாக விற்கிது இல்லையா, அந்த மில்க் பவுடர். அதுவும் ஜீனியை வந்து நல்லா மிக்சியில் வந்து அடித்து அஸ்கான்னு எடுத்துக்கணும். நம்ம ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனேட்டில் இருக்கணும். பட்டர் மாத்திரம், பட்டர் வந்து வெண்ணெய் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக உருகின பதத்தில் வச்சுக்கணும். இப்போ வந்து எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த ஜீனியை வந்து நல்லா மிக்சியில் அடித்து பொடியாக தூளாக எடுத்துக்கணும், நல்ல மாவு மாதிரி எடுத்துக்கணும். அடுத்தது பால் பவுடரையும் ஒரு தடவை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து நல்ல நைஸாக பவுடராக எடுத்துக்கணும். இப்போ அந்த பவுடரோட ஜீனி தூள் செய்த ஜீனியையும் ஆட் பண்ணிக்கணும். அதையும் ஒரு தடவை மிக்சியில் அடிச்சிடணும். அதுக்கப்புறம் அதோட லைட்டாக உருக்கின அந்த வெண்ணெயையும் அதோட சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சிட்டா நல்லா ஒரு டைல்யூட்டடாக வந்துடும். வெண்ணையும் அந்த ஜீனியோட அந்த தன்மையும் அதுவும் சேர்றப்போ நல்லா மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டைல்யூட்டட் பதத்தில் வந்துடும், திரவ நிலைக்கு வந்துடும். இதை வந்து இந்த மாதிரி மோல்டு, சாக்லேட் மோல்டு, நம்ம சும்மா இந்த பிஸ்கெட்டெல்லாம் வர்ற அந்த மோல்டு வச்சுக்கலாம், இல்லை செப்பரேட்டாகவே பிளாஸ்டிக்கில் இதில் விற்கிது அந்த இதை வாங்கி மோல்டில் வாங்கி ஒரு கால் பங்குக்கு நீங்கள் போட்டால் போதும். இது வந்து கேக்குக்காக உள்ளது. நான் வந்து இதை வந்து கால் பங்குக்கு இந்த சாக்லேட்டு சொல்யூஷனை வந்து நம்ம ஊற்றி விட்டோம்னா நல்லா அது வந்து ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிடும். ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் கிட்ட நல்லா செட் பண்ணிட்டோம்னா மில்க் சாக்லேட் வந்து ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலையே தயார் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு நல்லா தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா பால் பவுடர் தான் யூஸ் பண்ணுறோம், டைரி மில்க் பவுடர் தான் யூஸ் பண்ணுறோம். வெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஜீனி வந்து இந்த மாதிரி கன்ஃபெக்ஷனரிக்ஸ் வந்து நம்ம இந்த ஜீனி தான் பயன்படுத்த முடியும். ஸோ அதனால் அது போட்டு இந்த மோல்டில் வந்து நீங்கள் சாக்லேட் போட்டு கிட்டத்தட்ட 6 to 8 hours நல்ல ஃப்ரீசரில் நல்லா செட் ஆகிடுச்சுன்னா ஒரு பிளேட்டில் உள்ள கொஞ்சம் லைட்டாக பட்டர் கூட தடவி விட்டுலாம். அப்போ தான் டக்குன்னு கவுத்தின உடனே ஒவ்வொன்றும் தனித்தனியாக விழுந்துடும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வெளியில் எடுக்கணும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த பால் பவுடர், ஜீனி, இந்த லைட்டாக உருக்கின வெண்ணெய், கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் அல்லது அரை டம்ளர் தண்ணீர் சேர்த்துக்கணும். நல்ல நாலு சாமானையும் மிக்சியில் நல்லா அந்த டைல்யூட் ஆகி இந்த மாதிரி வர்ற அளவுக்கு அந்த இதில் இந்த மோல்டில் ஊற்றுற அளவுக்கு நல்லா டைல்யூட் ஆகி இந்த மாதிரி நம்ம எடுத்துடணும். எடுத்ததை இந்த கப்ஸில் வந்து நம்ம ஒரு எவ்வளோ உயரம் நமக்கு வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா அதை தட்டி எடுத்த உடனே நம்ம வந்து நாலு நாலு ரெண்டு பக்கமாக இது கோடு போட்டு நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம எடுத்துடலாம். இந்த மில்கி பார் அந்த மாதிரி இதெல்லாம் பார்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்தால் ஒரு பார்ட்டி
இல்லை யார் ஏதான ஒரு ஃபங்க்ஷனில் ஸ்வீட் வைக்கிறது, குழந்தைங்க வர்ற இடம், அந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஹோம்மேட் சாக்லேட்டாகவே நம்ம கொடுக்கறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். வீட்டில் செஞ்சதுங்கிறப்போ, ஹோம்மேடாக இருக்குங்கிறப்போ யாருமே தைரியமாக விரும்பி சாப்பிடுவாங்க. கன்ஃபெக்ஷனரிஸ் ஒரு சமயம் வந்து நமக்கு நல்லது தான் செய்யுது. அது சாப்பிட்றதுனால நமக்கு வந்து அந்த சுகர் நார்மலாக இது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒரு சமயம் வந்து சாக்லேட் சாப்பிட்றது வந்து நமக்கு உடலுக்கு நல்லதே கொடுக்கும். அதுவும் இது மில்க்கு பேஸ்டாக இருக்கிறதுனால யாருக்கும் எதுவும் செய்யாது, தைரியமாக தாராளமாக நம்ம வந்து சாப்பிட்லாம், ஒன்றும் செய்யாது. ஸோ இதை வந்து செய்துட்டு உங்களுக்கு ஃப்ரீசரில் வச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த இனிமையான இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. உங்களுடைய லைக்ஸும் உங்களுடைய கமெண்ட்ஸும் மிகவும் தேவை. நான் இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு அது எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறப்போ எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இதை வந்து மோல்டில் ஊற்றலாம். இந்த மாதிரி மோல்டில், இது வந்து சாக்லேட்டுக்குனே இருக்கிற மோல்டு, இது சிலிக்கான், இது அது ரப்பர். இது ரெண்டுலேயுமே நல்லா போட்டு இப்படி லைட்டாக தட்டி விட்டோம்னா அந்த பபுள்ஸ் இல்லாமல் நல்லா நீட்டாக செட் ஆகிடும். இதை வந்து இப்போ வந்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு நல்ல ஃப்ரீசிங் பொசிஷனில் வச்சு அதை வந்து நல்லா கிட்டியாகிற மாதிரி வச்சிட்டோம்னா டேஸ்ட்டு சரியாக இருக்குது, சுகர் கரெக்டாக இருக்குது. ஈக்குவல் ஷேரில் பால் பவுடரும் ஜீனியும் வெண்ணையும் எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அல்லது 1/2 டம்ளர் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் அடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கிடைக்கும். அதை வந்து மோல்டில் ஊற்றி, இல்லை பெருசாக ஒரே ரவுண்டாக இல்லை ஒரே ரெக்டாங்கிளாக நீங்கள் வந்து அந்த ஸ்வீட் பாக்ஸில் பரத்தி விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆன உடனே நீங்கள் வந்து ஸ்லைஸாக எடுத்துடலாம். இந்த பார் மாதிரி வச்சு அந்த பேப்பரில் சுற்றி தராங்களே அந்த மாதிரி பார் பாராக எடுத்துடலாம். இப்படி வச்சா ரவுண்ட் ஷேப்பில் வரும். நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த இதில் மோல்டில் ஊற்றி நல்ல ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்ல டேஸ்டியான சாக்லேட்ஸு, ஹோம்மேட் சாக்லேட்ஸு, வீட்டிலையே மில்கி சாக்லேட்ஸு நம்ம தயார் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட் காம்பினேஷன் கரெக்டாக இருக்குது. ஹோம்மேட் சாக்லேட் எப்படி வீட்டில் செய்கிறது, நானும் சில பேர்கிட்ட கேட்டு இல்லை சிலரோட கைடன்ஸோடு தான் இதை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு. இன்னும் அது நல்லா ஃப்ரீசரில் வச்சு நல்லா கெட்டியான உடனே இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் நல்லாவே கொடுக்கலாம், ஒன்றும் செய்யாது. ஏன்னா அதில் கலக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம கண்ணில் பார்த்து நல்லா இருக்கிற நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பொருள் தான் நம்ம போட்டிருக்கோம். பால் பவுடர் போட்டிருக்கோம், வெண்ணெய் தான் போட்டிருக்கோம், வெறும் அஸ்காஜினி தான் போட்டிருக்கோம், இல்லை நம்ம வந்து இந்த இதுவும் போட்டுக்கலாம். இன்னும் அந்த ஜீனி கலப்படம் இல்லாத அந்த ஜீனியும் நம்ம போட்டு நம்ம இது பண்ணலாம், இல்லை பாரிஸில் இருக்கிற அந்த சுத்தமான ஜீனி அதுவும் நம்ம போட்டுக்கலாம். கன்ஃபெக்ஷனரிக்கு அந்த வெள்ளஜீனி போட்டால் தான் நல்லா எடுப்பாக இருக்கும், அதனால் அதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டியும் நம்ம வந்து நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்திக்கலாம். அந்த டேஸ்ட்டும் ஒரே மாதிரி ஈக்குவலான நமக்கு டேஸ்ட்டு தான் கொடுக்கும். நன்றி. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் செய்து பாருங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுத்தீங்கன்னா மேலும் நல்ல பதிவுகளோடு உங்களை சந்திக்க மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். மிக்க நன்றி. வாழ்க வளம்.